படம் வேற லெவல் வேற சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுனா அது ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடிலயும் பாத்துறோம் ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே ரொம்ப ஹைப்பா ரொம்ப வைபிங்கா இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஒவ்வொரு சீனுமே இப்போ இந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி கத்துறதுக்கு ரெடியா இருந்தாங்க இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வீடியோ மாதிரி எல்லா கிளிப்ஸ் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அது ரொம்ப வைபா இருந்துச்சு எல்லாரும் போன் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு ப்ரோ 2011 வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணவங்களாம் அப்ப இப்ப எங்களை மாதிரி ஏஜ்லாம் அப்ப மிஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் இப்ப வந்து நம்ம தியேட்டர்ல பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு உண்மையான ரீஸ் மாதிரிலாம் தெரியவே இல்ல நான் தோனி ஃபேனே கிடையாது நான் ஆக்சுவலி நான் லக்னோ ஃபேன் பட் ஆனா கேஎல் ராகுல்காக தான் லக்னோ ஃபேன் சூப்பரா இருக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் அதுதான் தோனின்ற வேர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் தான் அழுகே வருது கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் மாதிரி கண்ணீர் மாதிரி இருக்கும் அவர் பேர் சொன்னதையும் அந்த சிக்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் மாசாக தான் இருக்குது அந்த மேஷப் பண்ணி போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஃபீலாக இருந்துச்சு செம்மையாக இருந்தது ப்ரோ எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க மிஸ் பண்ணுறேன் 2016 அதுக்கு பதில் இப்போ செம்ம சாட்டிஸ்ஃபைடு பயங்கர செலிப்ரேஷன் உள்ள பயங்கரமா இருந்து பாக்கலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் தான் கப்படிப்போம் அதே சூப்பராக இருக்குது தலை அது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோமா அந்த ஃபீல் அப்படி இன்னும் ஒரு கடைசியில் அந்த சிக்ஸ் அடிக்கும் போதெல்லாம் வேற லெவல் ஃபீல் ஐபிஎல் நோ ஐபிஎல் மஜா வருது நான் உள்ள எல்லாத்தையும் தோனி தான் தோனி சிஎஸ்கே அவள் தான் அவர் யாரும் இல்லை கண்டிப்பாக 5வது கப்பாக இருக்கும் இன்னொரு 2-3 வருஷம் வரலான்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஆ ஃபுல் மாசார் நான் உள்ள உட்காரவே முடியலண்ணா எல்லாரும் கத்துறாங்க வெறியாக இருக்க படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு ரொம்ப வைபாக இருக்குண்ணா கண்டிப்பாக தோனி ரிட்டையர் ஆக மாட்டார் ஆகலைன்னா நல்லது எங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இன்னும் 2-3 வருஷம் வரலான்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஆமாண்ணா அங்கே 5000-6000ன்றாங்க பிளாக்ல இங்கே வந்தால் நம்ம 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எதிர்பார்த்த விட பெட்டராகவே இருக்கு ஆக்சுவலாக ரீஸ் யாருமே போய் எதுவும் கத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி தோனியை பார்த்தோன்னே தலையை பார்ப்போம் அதே தானே இருக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காதுண்ணா இந்த படம் சூப்பராக இருக்குண்ணா எல்லாரும் பார்க்கலாம் அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஐபிஎல் நம்ம தானே வின்னு அவ்வளோதானே பாருங்க சிக்ஸ் அடிக்கும் போல பெரிஸ்டோ எல்லாமே ஆட வேண்டியதான் மஜாதான் அங்கே ஃபுல்லாக சிஎஸ்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க சிஎஸ்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க தோனின்னு வந்தாலே போதும் கத்துறாங்க தோனி பேர் சொன்னாலும் கத்துறாங்க மகேந்திர சிங் தோனி சொன்னாலும் அந்த மாஸ் எப்பவுமே இருக்கும் இப்போ இல்லை ஒரு 20 வருஷம் போனால் கூட தோனிக்கான மாஸ் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ அதுவே சமகுஸ்பான்ஸாக இருக்கு வந்து பாருங்க எல்லாம் போய் பாருங்க ஆ ஆமாண்ணா ஏன்னா அங்கே அங்கே விட இங்கே நல்லா இருக்கு நான் வந்து பாருங்க நான் சூப்பராக இருக்கு ரோஹினியில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஒரு எடிட் போடுறாங்க நல்லா இருக்கு நான் பார்க்க ஃபுல்லாக கூஸ்பம்ஸாக இருக்கு பார்க்க முடியாது டிக்கெட் அதிகமாக இருக்கு இங்கே பார்க்கலாம் சூப்பராக இங்கே கடைசியாக கிளிப்பிங் போடுறாங்களே தலை இது அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தொண்டே கட்டிச்சுண்ணா கத்தி கத்தி அதுதான் ஃபுல்லாக ஃபயராக இருக்கு தேட்டரு ஐபிஎலோட வைப்புலாம் உள்ள ப்ரோ உள்ளே போங்க நல்லா இருக்கு ஆமாம் இன்டர்வெல்ல கூட ஒரு இது போட்டாங்க ப்ரோ ஆ தேங்க்ஸ் இன்டர்வெல்ல கூட ஒரு இது போட்டாங்க நடுவில் அந்த டோனியை பற்றி எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது ஃபேன் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது ப்ரோ எதிர்பார்த்த விட பெரிய சூப்பராக இருந்தது எக்ஸைட்மெண்ட் பண்ணுடா தலைவாசம்